ஓகே, இன்சூரன்ஸில் வந்து எத்தனை வகை இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது? இது நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு நான் 400 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், 500 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், இல்லை அதுக்கு கீழே தான் சம்பாதிக்கிறேன்னா நான் என்ன இன்சூரன்ஸ் நான் போடுறது? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸுடைய அந்த நிறுவனங்களுடைய இப்போதைய நிலைமை எப்படி இருக்குன்னா, டிமானிசேஷன், ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஜெயா ப்ளஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல நேர்காணல்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் குறித்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற நவீன காலம் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னன்றதை பல விஷயங்கள் குறித்து நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஃபியூச்சரிஸ்க் இன்சூரன்ஸ் மேனேஜர் முக்தார் அவர்கள். வணக்கம் முக்தார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். பொதுவாக இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம உள்ளே வந்துட்டாலே இல்லை நிறைய சந்தேகங்கள் வரும், புரியாத டேர்ம் வேர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் ஒரு மனுஷனுக்கு ஏன் முக்கியம், நான் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? நல்ல கேள்வி. ஸோ இன்சூரன்ஸ் ஒரு தனி மனிதனுக்கு முக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட்டு 2 வருஷம் நம்ம எல்லாமே கோவிட்னால அஃபெக்ட் ஆயிருந்தோம். கோவிடுன்றது இப்போ வந்த நோய், ஆனால் நிறைய நோய்கள் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நோய்கள் இருக்குது. நிறைய கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி நிறைய நோய் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து நீங்கள் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து எனக்கு ஏதாவது காய்ச்சலோ இல்லை ஏதோ ஒரு உடல்நிலை குறைவால் நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது எனக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து பயன்படும். அதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் பில்லில் 100% உங்களுக்கு 100%, 80% வந்து உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கும், 20% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு தனி மனிதனும் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன டைம் எந்த டைமில் என்ன வரும்ன்றது நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் ஒரு தனி மனிதன் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அது பொருளாதார ரீதியாகவும் அவங்கள சுமையை குறைக்கும், மன ரீதியாகவும் அவங்களுக்கு சுமையை குறைக்கும். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும், அண்ட் இன்சூரன்ஸ் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இன்சூரன்ஸில் வந்து எத்தனை வகை இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது? இது நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் இப்போ வந்து இந்தியாவில் மேண்டட்டரியாக ஆக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இன்சூரன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உங்களால் வாங்க முடியாது. ஈவன் நீங்கள் மொபைல் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவை. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய விருப்பம், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பட் அது தவிர்த்து மேண்டட்டரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. 1, ஹெல்த் இன்சூரன்ஸ். 2, மோட்டர் இன்சூரன்ஸ். நீங்கள் பைக் ஓட்டுறீங்களா, பைக், காரு, அதெல்லாம் மேண்டட்டரி. இப்போ நான் மேண்டட்டரி கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு மனுஷன் எடுக்கணும், அது மேண்டட்டரி. மோட்டர் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும், அது மேண்டட்டரி. அண்ட் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தனிநபர் சம்மந்தது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் மோட்டர் இன்சூரன்ஸ் தனிநபர் சம்மந்தது. இது பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய குரூப் மெடிக்ளைம்னு போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா இண்டிவிஜுவல்னு போடுறீங்க. இப்போது கார்ப்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா குரூப் ஹெல்த் மெடிக்ளைம்னு போடுவாங்க. இது தவிர்த்து பர்சனல் ஆக்சிடென்ட் இருக்குது, லைபிலிட்டின்னு இருக்குது, இன்ஜினியரிங்கில் வந்து ஃபயர் பாலிசி இருக்குது, மரைன் பாலிசி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் நடைமுறையில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பு, தனிநபர், கார்ப்பரேட். தனிநபரில் பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு XYZ இன்னும் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. ஸோ XYZ இன்னும் கார்ப்பரேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுக்கோங்களேன். அது ஒரு கார் தயாரிக்கிறதோ, ஒரு மோட்டர் பைக்கோ, ஏதோ ஒரு காம்பனென்ட் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ அது மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியாவிலேயே ட்ரான்ஸிட் பண்ணுவாங்க. ஐ மீன் ட்ரான்ஸ்இன்டர்சன்ஸ் இன்னும் இந்தியாவிலேயே அவங்க வந்து லாரி மூலியமாகவோ இல்லை ஃப்ளைட் மூலியமாகவோ இல்லை ஷிப்பு மூலியமாகவோ இம்போர்ட். ஸோ இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது வெளியே போடுறது, உள்ளே வரது, வெளிநாடு, இந்தியா விட்டு வெளியே போகிறது தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மரைன் இன்சூரன்ஸில் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி மோட்டர்.
மோட்டார் மேண்டேட்டரி. நீங்கள் இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் கூட எடுக்கலாம். லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது, இண்டிவிஜுவல் குரூப். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக நான் வந்து 50 லட்சரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், என்னுடைய இறந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த தொகை வந்து என்னுடைய குடும்பத்தாருக்கு உதவியாக இருக்கும். கார்ப்பரேட் கம்பெனியும் இதேமாரி அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி குரூப்னு டேர்ம் லைஃப்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை, குறிக்கிறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும், ஃபேமிலிக்கு மொத்தமாக நாங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? ஒரு ஃபேமிலிக்கு மொத்தமாக தாராளமாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ப்ரீமியம், இண்டிவிஜுவல் ஹெல்த் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏஜை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் 30, நீங்கள் ஒரு 28-30 வயசுக்குள்ளே இருக்கலாம் என்னுடைய கணிப்பு பிரகாரம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய தாய் தந்தையருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தாய் தந்தையருடைய வயது 45 இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்புல நோய்கள் இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கலாம். பட் குடும்பமாக பார்த்திங்கன்னா செல்ஃப், ஸ்பவுஸ், கிட் அந்த மூணு பேருக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். சம் இன்சூர்டுன்னு சொல்லுவாங்க. சம் இன்சூர்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பு தொகை மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியம்ன்றதை நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் ப்ரீமியம் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் மனைவி இருந்திருந்தாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு, ஸோ மூணு பேருடைய ஏஜ் கால்குலேட் பண்ணி அந்த மூணு பேருக்கு வந்து 1 லேக், 2 லேக், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் 50 லட்சம் கூட எடுக்கலாம். அந்த ஏஜ் கேலக்டர் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சம் இன்சூர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணணும், நீங்கள் அமௌண்ட் அதை கட்டணும். ஸோ அதனால் கட்டுற பெனிஃபிட்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்குன்றதுனால ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ப்ரீமியம் எங்கே அதிகமாக இருக்கும்னா 45 வயசுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு போகிறவங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் செக்கப் எடுக்க சொல்லுவாங்க. அது எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இண்டிவிஜுவலில் கிடைக்கும். இது ஹெல்த்லையா? ஹெல்த்தில். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ். இப்போ வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில், இப்போ நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு ஒர்க் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், நான் மேனேஜராக இருக்கேன் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர், விபி, அவங்கவுங்களுடைய டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கம்பெனி பண்ணித்தரும். அது அவங்களுடைய சேலரியிலேருந்து சின்ன ஒரு பார்ட்டாக டிபேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ தனியாக போட்டால் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் இதுவே நம்ம குரூப்பாக போட்டோம்னா, நம்ம ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 1000 பேர், 2000 பேருக்கு அவங்க இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க மேண்டேட்டரியாக. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது மட்டும்தான். நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய அப்பா அம்மா வந்து எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் டே ஒன்லேருந்து கவர் பண்ணிடுவாங்க. அடுத்து நான் இந்த ஹெல்த்தை பற்றி நீங்கள் பேசுனாலும் நான் ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்பட்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இதை ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்னொரு கம்பெனி வந்து இதை விட பெட்டராக ஒன்று கொடுக்கும்போது நான் இந்த பழைய கம்பெனிலே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இதை என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறது? இது இந்த குழப்பத்துக்கு எப்படி நம்ம இது குழப்பம் இல்லை, இது வெறும் தெளிவு. இப்போ இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சி இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செலவை குறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லை. இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிலிட்டி இருக்கணும். சி ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இந்த வருஷம் நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 3 வருஷம் கடந்துட்டீங்க, 4வது வருஷம் கம்பேர். எல்லாருக்குமே இப்போ ஒரு பழக்கம் இருக்குது கம்பேர் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறதாலே ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறோம், அமேசானில் பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம 3 வருஷமாக ஒரு பாலிசி வச்சுருக்கேன், 4வது வருஷம் வரும்போது கொஞ்சம் ப்ரீமியம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து ப்ரீமியம் முதல் தடவை பே பண்ணும்போது 4500 போட்டு பே பண்ணியிருப்பீங்க முதல் இயர். செகண்ட் இயர் பே பண்ணும்போது 5500 வரும். எதுக்காக அந்த 5500 வருது? ஏன் 1500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் ஏஜ் 28-29 போகுது. உங்களுடைய டிபெண்ட்டுக்கு ஒரு ஏஜ் ஸ்லைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக ப்ரீமியம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஏத்த இறக்கம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளால் கொண்டு போக முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஆர்டிஏ கிட்ட தான் இருக்குது. இது வந்து ஒரு ரிவிஷன் சொல்லுவாங்க, ஒரு எவ்ரி 5 இயர்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க, எவ்ரி 3 இயர்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீமியம் இண்டிவிஜுவல் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஏஜ் வச்சு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த ஏஜுக்கு இதுதான் ப்ரீமியம். 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா 7500 ப்ரீமியம், அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்னால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் 3 வருஷமாக நான் 7500 நான் 3 வருஷமாக கட்டிட்டுருக்கேன், 4வது வருஷம் வரும்போது எனக்கு 9000 வருது. ஸோ நீங்கள் அடுத்து கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு 6500 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கேருந்து அங்கே போனோன்னா நம்மளுக்கு இந்த பாலிசி லேப்ஸ் ஆகிடும். 3 வருஷமாக இருந்த இது எல்லாமே லேப்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏபி ப்ரைவேட் லிமிட்டெடில் இந்த பாலிசி 3 வருஷமாக வச்சுருக்கிறீங்க. இப்போ வேறு கம்பெனி சிடிஇஎஃப் வேணும் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு போகும்போது இங்கே வந்து இங்கே நீங்கள் முதல் வருஷம் ஆயிடுறீங்க, இங்கே 3 வருஷத்தை நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ என்ன பெனிஃபிட்னா, இங்கே 3 வருஷம் இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸில் பொறுத்த வரைக்கும் பிஇடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்.
அது என்னன்னா உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு முன்னாடியே முன்கூட்டியே இருக்கு, அது வந்து ஒரு கால குறைந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்கிறத தான் பிஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ சில இன்சூரன்ஸ் கம்பெனி பிஇடி கவர் பண்ண மாட்டாங்க. இப்போ சில இன்சூரன்ஸ் கம்பெனி பிஇடி கவர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் கவர் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏபிசி பிரைவேட் லிமிடெட்ல நான் வந்து இன்சூரன்ஸ் வந்து 2010 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2013 வரைக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கேன், 2014 வரைக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கேன். 2014 அப்புறம் தான் அந்த பிஇடி வந்து கவர் ஆகும். இன்கேஸ் 2 வருஷத்துலேயே ஏதாவது பிஇடியிலேயே கிளைம் வந்ததுன்னா அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கம்பேரிசனுக்கு அடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனி போனீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் போயிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மைக்ரே போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிலிட்டி என்னென்னா இங்கே 3 வருஷமாக இருக்கேன், அதே 3 வருஷத்தை 4வது வருஷம் நான் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ போர்ட்டபிலிட்டி பண்ணும்போது கொஞ்சம் பேக்அண்ட் ஒர்க்லாம் ரொம்ப இருக்கும், அவன் அந்த டீட்டெயில் கூட இந்த டீட்டெயிலும் கொடுப்பான், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ரெண்டாவது அந்த நிறுவனத்தில் நம்ம போயிட்டு அந்த நிறுவனத்தில் போய் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நாளைக்கு அதே இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 5000 கட்டுறோம்னா 6000 மாறுற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது, எவ்ரி இயர் மாறிட்டே போகும். எவ்ரி இயர் இண்டிவிஜுவல் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் மாறிட்டே போகும். ஈவன் நாட் ஓன்லி இண்டிவிஜுவல், மோட்டர் பாலிசி எடுத்தாலும் உங்களுக்கு மோட்டரில் பைக் இன்சூரன்ஸ் 1800 ரூபா 900 ரூபா 1900 ரூபா பே பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, டிபி ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுவும் வந்து ஐஆர்டியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மோட்டர் பாலிசி எந்த ஒரு இன்சூரன்ஸ் இருந்தாலும் வருஷம் வருஷம் சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், 100 பேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா 100 பேருமே கிளைம் பண்ணுறதில்ல, அதில் 10 பேர் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த காலகட்டத்தில் 100 பேர் இன்சூரன்ஸ் எடுத்தால் 70 பேர் கிளைம் பண்ணுறாங்க, 30 பேர் தான் கிளைம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் வந்து இப்போது வெள்ளம் வந்தது, அது பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய டைம்லையும் மோட்டார் வாகனங்கள் பழுதாகின டைம்லையும் கிளைம் பண்ணக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு, எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவு நடந்துச்சு. கரெக்ட். இப்படி கண்டினியூஸாக நடக்கிறதால என்ன பிரச்சனைகள் வரும்? பிரச்சனைன்னு எதுவுமே வராது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில் பண்ண என்ன ஆகும்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து 10,000 கோடி 5,000 கோடி அந்தமாரி கிளைம் செட்டில் பண்ணும்போது அதோட பேர்டன், அதோட லாஸ் அவங்க எப்படி இன்கர்ட் பண்ணுவாங்க? அடுத்த வருஷம் இதோட லாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அண்ட் பப்ளிக், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பப்ளிக் இன்சூரன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ப்ரைவேட்டுன்றதும் அவங்களுக்கு லாஸு, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கிட்ட போனாலும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கிட்ட லாஸ். கவர்மெண்ட்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இன்சூரன்ஸ் கண்ட்ரோல் இருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ரைவேட் இன்சூரன்ஸே எடுத்தாலும் அது ப்ரைவேட் இன்சூரன்ஸ்க்கு லாஸ் இல்லையா? ஸோ ரெண்டு பேருக்குமே லாஸ் தான். அந்த லாஸ் எல்லாம் அவங்க எப்படி அக்கவுண்ட் பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை. இப்போ 10,000 ரூபா நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 10,000 ரூபா உங்களுக்கு செலவாயிருக்கு, அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8,000 ரூபா செலவு பண்ண பார்ப்பீங்க, அதுதான் உங்களுடைய தந்திரம். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அது பண்ண முடியாது. 10,000 ரூபா வராங்கன்னா அடுத்த வருஷம் 12,000 வருவாங்க, அது வருஷம் 14,000 கிளைம் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது அவங்களுக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, இது இட் இஸ் எ ப்ராசஸ். ஒரு வருஷம் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 பேர் இப்போ 100,000 பேர் கிளைம் பண்ணுவாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 ரூபா இருந்த ரேட்டை 12 ரூபாவை மாற்றுவோம். சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஒரு பொருளை நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது அதோட காஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 ரூபா 1 ரூபாவாக ஏற்றுறாங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது தவிர்க்கவே முடியாது இந்த இருக்கிற காலகட்டத்துக்கு. மக்கள் எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில பேர் இன்சூரன்ஸ்னால் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும், அவங்க உடனே முடிவு எடுத்துருவாங்க இன்சூரன்ஸ்னால் நல்லதுன்னு. சில பேருக்கு இன்சூரன்ஸ்னால் என்னமே தெரியாது, இன்சூரன்ஸா ஏஜெண்டா எல்ஐசி ஏஜென்ட்டா அப்படின்றது வந்து அவங்களுடைய பார்த்து ஒரு கட்டத்தில் பயந்து ஓடன பயந்துலாம் பார்த்துருக்கு அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா மக்கள் தெளிவாக இல்லை, அவங்களுக்கு தெளிவாக இல்லாதது காரணம் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரலை. இப்போ வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரலையா இல்லை புரியாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் போய் சேரலை, புரியாத மாதிரி. இப்போ நான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நீங்களே விலகிடுவீங்க. இப்போ நான் சொன்ன ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து விலங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சோன்னா அவங்க நல்லா தெளிவாயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து எஜுகேட்டடாக தான் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் சரி அவங்களே வந்து இப்போ வந்து படிக்கலைனாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க, அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம அவங்களுக்கு விளங்குற மாதிரி புரிகிற மாதிரி உட்கார வச்சு இன்சூரன்ஸாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா
உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகும்போது நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் பில்லு வந்ததுன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்க வேண்டாம், இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் 3 லட்சம் பில்லுனா 3 லட்சமும் கொடுக்காது, அது நல்லா விளங்கணும். எல்லாருமே மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் 3 லட்சம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், 10,000 ரூபா பே பண்ணி 3 லட்சரூபா எடுக்கிறேன்னா எனக்கு 3 லட்சமும் இன்சூரன்ஸ் கிடச்சிரும் அப்படின்றாங்க. அது தவறான விஷயம். இன்சூரன்ஸில் வந்து 3 லட்சம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் மெடிக்கல், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இந்த மாதிரி இதர தேவையில்லாத பொருட்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. மருந்து டாக்டர் ஃப்ரீ, சர்ஜன் ஃப்ரீ, அந்த மாதிரி தேவையானது மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ 3 லட்சரூபா பில்லு வந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்து 2.5 லட்சரூபாவோ 2 லட்சரூபாவோ தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். 3 லட்சரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்குறது எங்கே இருக்குது, நீங்கள் 2 லட்சரூபா இன்சூரன்ஸ் கொடுத்து ரிமைனிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்கே இருக்குது. நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தால் இந்த பெனிஃபிட், இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இந்த பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு புரிய வச்சா அவங்க விளங்குவாங்க. பட் சில பேர் அதை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க, சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பயந்து ஓடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இப்போ பயந்து ஓடுறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்குன்றது? நான் ஒரே மைண்ட் செட், நான் ஏன் இதை கொடுக்கணும், நான் ஏன் இதை பே பண்ணணும், இன்சூரன்ஸ்னால ஏமாற்றுவாங்க, இன்சூரன்ஸ்னால ஒரு சில தவறான நடவடிக்கைனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கோவிட்னால அவங்க நல்லா எல்லாருக்கும் ஒரு அனுபவம் ஆயிருக்கும். கோவிட்னால ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காமல் எப்படி போனாங்க, பில்லு எவ்வளோ போட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் ஆயிருக்கும். எல்லாருமே வந்து கோவிட் பாலிசி எடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில், என்னுடைய நண்பர்களுக்கே நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம புரிய வைக்கணும், அப்படியும் புரிஞ்சுக்கலன்னா வாழ்க வளமுடன் நான் அவங்கள அமுச்சு வச்சிடணும். அடுத்து இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு நான் 400 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், 500 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், இல்லை அது கீழே தான் சம்பாதிக்கிறேன்னா நான் என்ன இன்சூரன்ஸ் நான் போடுறது? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ காலகட்டத்துக்கு 400 ரூபா சம்பாதிக்கிறீங்க 500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா அதெல்லாம் உங்களுடைய பர்சனல். ஸோ உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழணும், உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய மாத வருமானம் கணக்கு பண்ணால் ஒரு 15,000 தான் வருதுன்ற பட்சத்தில் நான் என்ன இன்சூரன்ஸ் போடுறதுன்னு நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன பேசிக் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கலாம். ரெண்டாவது லைஃப் இன்சூரன்ஸ், மாதம் 1,000 ரூபா கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 மாதத்துக்கு 12,000 ரூபா கட்டுற மாதிரி ஒரு 1,000 ரூபான்ற நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், 750 ரூபாலாம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் இல்லாத போது உங்களுடைய உறவினர்களுக்கோ, சாரி உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸில் 50 லட்சமோ 60 லட்சமோ 1 கோடியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 1 கோடி எடுத்திருக்கேன், வருஷத்துக்கு 12,500 ரூபா பே பண்ணுறேன். ஸோ நான் வந்து எனக்கு இப்போ வந்து 35 வயசு ஆகுது, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி எனக்கு 60 வயசு வரைக்கும் இது கவர்டு, 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி மாதிரி அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும், நான் கட்டின அமௌண்ட்டில் கொஞ்சம். பட் நான் 60 வயசுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா 1 கோடி ரூபா வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு போகும். லைஃப் பாலிசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நான் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு லைஃப் பாலிசி இருந்தால் நல்லாயிருக்கும், ஹெல்த் பாலிசி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து விமர்சனம் பக்கம் வருவோமே, இன்சூரன்ஸ் மேலே இருக்கிற விமர்சனம் பக்கம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, ஒரு விபத்து நடந்துருச்சு, இப்போ இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அது எப்படி கிளைம் பண்ண விடாத அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து அதை பண்ண விடாத அளவுக்கு அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, என்னென்னமோ டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. உண்மையில் அப்படி தான் நடக்குதா? இப்படி தவறுகள் நடக்கும்போது தண்டனை வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதோடைய தவறு நடக்காமல் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பாதி உண்மை பாதி பொய். சி, நம்ம வந்து இப்போ கிளைம் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா யாருமே வேணும்ன்ட்டே போய் யாருமே கிளைம் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, விபத்து ஏற்பட்டது வந்து ஜெனியூனாக இருந்ததுன்னா ஓகே, நீ குடிச்சிட்டு போய் இடித்தானா, குடிச்சிட்டு போய் இடிச்சிட்டு அந்த ஃபால்ட்டே ஜெனியூனாக மாற்றுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்களுக்கு டவுட் வந்தால் தான் அந்தமாரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வகையாக கிளைம் டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ ஹெல்த் பாலிசி எடுத்திங்கன்னா அதில் வேறு வகையான டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ மோட்டர் பாலிசியில் எடுத்திங்கன்னா அதில் வேறு வகையான டாக்குமெண்ட் இருக்குது. பட் நீங்கள் கேட்டிங்கிறதுலன்றதால் மோட்டர் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் வந்து இப்போது எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமானது. இப்போ நீங்கள் மோட்டர் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கிறீங்க. ஸோ இப்போ நான் கார் வச்சுட்டு இருக்கும்போது நான் எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டேன், இல்லை யாரையும் வந்து என்ன இடிச்சிட்டாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி நான் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் பார்ட்டி இடித்து அவங்களுக்கு பாடி இன்ஜுரி ஆகி அவங்க இறந்துட்டாங்க, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸில் நம்ம கிளைம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் கொடுக்கணும். இன்டிமேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்ரி இயர் இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணணும். உங்களுடைய ஆர்சி காப்பி உங்களுடைய நேமில் இருக்கணும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். உங்களுடைய நேமில் ஆர்சி காப்பி இருக்கணும், இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும், ஓகேங்களா, அது ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கணும். ஸோ மூணாவது கிளைம் இன்டிமேஷன், கிளைம் இப்போ இடிச்சிட்டிங்க, ஒரு கார்லேருந்து ஆடி காரை போய் ஏதோ ஒரு காரை இடிச்சிட்டிங்க, கிளைம் இன்டிமேஷன் கொடுக்கணும். அவங்க என்ன கேட்பாங்க, சர்வேயர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது கிளைம் இடிச்சிட்டாங்க, கார் இடிச்சிட்டாங்கன்னா நம்ம கிளைம் இன்டிமேஷன் கொடுத்தோன்னே சர்வேயர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம டேமேஜ் ஆன காரை சர்வேயர் வந்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க நம்ம எஸ்டிமேஷன் வந்து ஷோரூம்லேருந்து கொடுப்பாங்க,
பார்த்துட்டு எந்த ஷோரூமில் வண்டியை விட சொல்கிறோமோ அந்த ஷோரூமில் வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டுறணும். அண்ட் எஸ்டிமேஷன் பில் போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பில்லு போவோம், என்னென்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்குன்றது இன்சூரன்ஸ் கம்பெனி போவோம். இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வேயர் வந்து இந்ததெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, அவர் சொன்னது உண்மை தான், அவர் மெயிலில் கொடுத்தது இன்டிமேஷன் கொடுத்ததும் நான் நேரில் பார்த்ததும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே டேமேஜ் ஆயிருக்கும், அது விட்டுருக்க மாட்டாங்க, விட்டுட்டுருப்பாங்க. ரெண்டாவது டேமேஜ் ஆகும்போது அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துலாம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால சர்வேயர் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கிளைம் என்ன டேமேஜ் ஆயிருக்கு, மெயிலில் கொடுத்தது எதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாலிசி எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பாலிசி லேப்ஸ் ஆயிருந்து, லேப்ஸ்னால் நீங்கள் விட்டுட்டீங்க, ரெண்டு வருஷம் பாலிசி எடுக்கல, மூணாவது வருஷம் எடுக்கிறீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் டென்ட் இருக்கோ எங்கெங்கெல்லாம் உடஞ்சிருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அது கவர் பண்ண மாட்டாங்க. மற்றதெல்லாம் புதுசாக ஏதாவது நடந்ததுன்னா அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ மோட்டார் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும், எந்த இன்சூரன்ஸ் பண்ணுற வரைக்கும் டாக்குமெண்டேஷன் மேண்டட்டரி. அவங்க டாக்குமெண்ட் கேட்குறது அவங்களுடைய கடமை, நம்ம மேண்டட்டரி டாக்குமெண்ட் கொடுக்கணும், 10 டாக்குமெண்ட் கூட கொடுக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரலாம், 5 டாக்குமெண்ட் கேட்பாங்க, அடுத்து எல்லாமே அண்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் ஒரு 10 நாள் கழித்து திரும்ப ஒரு 2 டாக்குமெண்ட் கேட்பாங்க, கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சில கம்பெனி வந்து ஒன் ஷாட்டில் கேட்பாங்க, ஏன்னா கிளைம் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு மேல் இடத்துலேருந்து அப்ரூவல் வாங்கணும், இவங்க அப்ரூவல் பண்ணணும், மேல் இடத்துல அப்ரூவல் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறதுக்கு எங்களை மாதிரி நண்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்கள கைட் பண்ணுவோம், எப்படி போடணும், எப்படி கிளைம் வாங்கணுன்றது நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். அடுத்த விமர்சனம் என்னென்னா, ஒரு இன்சூரன்ஸ் நான் இப்போ நான் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கேட்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே கிளைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஒரு விபத்துலையோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இல்லை இந்த ரூல்ஸ் கீழே இது வந்து கவர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் எங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து புரிய வைக்கல, இது இவங்களுக்கு சாதகமாகற மாதிரி தானே இருக்கின்ற மாதிரி விமர்சனம் போது, அது எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறியாமை வந்து நிறைய பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் சொன்ன மாரி நம்ம கைட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு பாலிசி எடுக்கும்போதும், இப்போ இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசியில் தான் இது அதிகமாக நடக்கும். இப்போ ஒரு ஹெல்த் பாலிசி எடுக்கும்போது இப்போ உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து குடிப்பீர்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, டயபெட்டிஸ் இருக்கா, ஏதாவது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் வந்து யாருக்காவது சுகர் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மை நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோ நோ நோன்னு கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷ்னலி ட்ரிங்க் பண்ணுவாங்க, அக்கேஷ்னலி ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுகர் வந்து இருக்காது, உள்ளுக்குள்ளே இருக்கும், மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா செக்அப் பண்ணாமல் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் அந்த ஃபார்மில் நோ 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 நோன்னு எல்லாம் டிக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் பாலிசி ஹெல்த் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரப்போசல் ஃபார்ம் எல்லாமே எந்த பாலிசியும் எடுக்க முடியாது. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ, உங்கள் ஏஜ் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிவிடுங்க, பாலிசி ஆகிடும், 6 மாதம் ஓடிடும், உங்களுக்கு கிளைம் வரும். அப்போ கிளைம் வரும்போது நீங்கள் போய் அட்மிட் ஆகிட்டு இந்த கிளைம் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க ப்ரொப்போசல் ஃபார்மில், சுகர் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு போட்டுட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும், தெரியாமல் போயிருக்கும். அப்போ சுகர்னு இருந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது தான் இந்த கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் டாக்டர்கிட்டையும் யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இப்போ இன்சூரன்ஸ்காரங்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது உண்மை. இப்போ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கூச்சப்பட்டுக்கிட்டு இப்போ குடிக்கிறது தம்மடிக்கிறது வந்து வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் குடிக்க மாட்டாங்க, நான் இது பண்ண தம்மெலாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ நான் அதை நம்பி நான் நோன்னு டிக் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன், நாளைக்கு கிளைம் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உண்மையாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம், எஸ் நம்ம குடிப்பாங்க, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டா ஒன்று பாலிசி கொடுப்பாங்க, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பாலிசி கொடுப்பாங்க, இல்லை பாலிசி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக எதுக்கு கேட்குறாங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஒரு நோய் இருந்துக்கிட்டே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தா அது அவங்களுக்கு லாஸ், உங்களுக்கு லாபம். ஸோ அதனால் வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கிளைம் வரும்போது சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது எதனால் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா சில ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்லாம் கவர் ஆகாது. நம்ம ஆளுங்க என்னென்னா இன்சூரன்ஸ்னால் எல்லாமே கவர், ஓகே எல்லாமே கவர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இன்சூரன்ஸில் என்னென்ன கவர்ன்ற அதுக்கு டென்டல் இப்போ நாட் கவர்டு, டென்டல் கிடையாது, ரெட்டினா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, ஸ்பெக்ஸு வாங்குறது ஸ்பெக்ஸு போடுறது கிடையாது, காது மிஷின் வைக்கிறதுலாம் கிடையாது. இன்டர்னலாக உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கவர் பண்ணுவாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, கிட்னி ஸ்டோனு, அப்பண்டிக்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. டெங்கு ஃபீவர் இதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. 1 or 2 fever இருக்குது, 2 நாள் வந்து ஓபிடியில் போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தார், ஒரு 4000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தார், இன்சூரன்ஸ் ஆனால் அவர் போட்டு வச்சுருக்காரு, அட்மிட் ஆகலை, ஆனால் ஓபிடியில் போய் இதெல்லாம் பண்ணார், ஒரு 7000 ரூபா செலவாயிருக்கு, இதை கிளைம் பண்ணோன்னா இதை கிளைம் பண்ண முடியாது. முதல்ல அதை விளங்கணும்.
இன்சூரன்ஸில் 24 hours மேலே இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸில். ரெண்டாவது, நீங்கள் ஓபிடியில் பண்ணுறது எந்த இன்சூரன்ஸ்லையும் கிளைம் பண்ண முடியாது. இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு 102 ஃபீவர் இருக்குது, டாக்டர் போயிட்டு மெடிசன் வாங்குறதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியாது, ஓபிடியில் வராது. சில கம்பெனியில் வந்து அவங்க கம்பெனியில் அவங்களுடைய டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி 5000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஓபிடின்னு அவங்க இன்டர்னலாக கொடுத்துருப்பாங்க. அது அங்கே போய் அவங்க கம்பெனியில் ஐடி கம்பெனியில் இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அந்தமாரி பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் இன்சூரன்ஸில் இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. முதல்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கவர்டு இது கவர்டு இல்லைன்றதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுடைய புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்தில் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்சூரன்ஸா எல்லாமே வந்துடும், எதுவுமே 1 ரூபா வரலன்னா கூட ஏமாற்றிட்டாங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சிக்காமல் எடுத்தவங்க கவுத்தோன்னு பேசுகிறாங்க. ஸோ இனிமேல் விளங்கணும், விளங்க வைக்கணும் அவங்களுக்கு. லாஸ்ட் குவெஸ்டனாக இதை வச்சுக்கலாம். இன்சூரன்ஸுடைய அந்த நிறுவனங்களுடைய இப்போதைய நிலைமை எப்படி இருக்குன்னா, டிமானிசேஷன், ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ இன்சூரன்ஸ் எடுக்காதனால அது அவங்களுக்கு தான் வந்து லாஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா டிமானிசேஷனாலலாம் எதுவுமே ப்ராப்ளம்லாம் இன்சூரன்ஸுக்கு வரலை. இப்போ கோவிட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இன்சூரன்ஸ் போட்டோம், போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் ஆகிட்டே தான் இருந்தது. கம்பெனி ரன் ஆகலைனாலும் உள்ளே இருக்கிற மிஷின்ஸு உள்ளே இருக்கிற இந்த என்விரோ அந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது, அதெல்லாம் பேர் பண்ண முடியாது அவங்களால, அதெல்லாம் கோடிக்கணக்கில் போகும். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்திருக்கோம் இன்சூரன்ஸில் வந்து டவுன் எதுவுமே கிடையாது, ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது, எல்லாருமே இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஃபியூச்சர் அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்யூச்சரில் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நானே 2 மொபைல் வச்சுருக்கேன், இந்த 2 மொபைலுக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். 1200 ரூபா ப்ரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு மொபைலுக்கு நான் இன்சூரன்ஸ் போடும்போது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் கோடிக்கணக்கில் மிஷினரிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும், போட்டிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து, ஃப்யூச்சரில் இந்த இன்சூரன்ஸோடைய இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வளர்ந்துட்டு தான் போகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விரிவாகவும் அழகாகவும் பதில் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி. இது மாதிரியான பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அந்த மாதிரியான சந்தேகங்களை கேள்விகளாக இந்த வீடியோவுடைய கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. அதுக்கான விளக்கங்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா ப்ளஸ் டிஜிட்டலுடன். நன்றி.